ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் ஃபேஷன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷனல் பற்றி தான். என்ன தான் வெஸ்டர்ன் அப்படி இப்படின்னு போனாமல் நம்மளோட ட்ரெடிஷன் சாரீக்குன்னு இருக்கிற ஒரு க்ரேஸ், அட்ராக்ஷன் எல்லாமே தனி தான். இப்போ லீனாக இருக்கவங்க என்ன மாதிரி சாரீ கட்டுறது, சப்பியாக இருக்கவங்க சாரீ கட்டுறது, மேடம் என்ன மாதிரி சாரீ கட்டினா எங்களுக்கு லுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது டவுட். நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ப்ளெயின் கலர்ஸ் போங்க, அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே போல் நீங்கள் எடுக்கிற மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜார்ஜெட், ஷிஃபான் அந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கிறது, ரொம்ப ஹெவி ஷைனிங் வேண்டாம், லைட் ஷைனிங் இருக்கிறத எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, நீங்கள் மற்ற ஸ்டிஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஏற்கனவே நம்மளோட பாடி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கு கட்டினீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப வந்து பெருசாக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி போகாதீங்க. சாஃப்ட் சில்க்ஸ் போய்க்கிறீங்களா, ஓகே ப்ரிஃபர். இல்லை எனக்கு சில்க் மாதிரி தான் கட்டுறதுக்காக பிடிக்கும்னா இந்த டபுள் ஷேட்ஸ் மாதிரிலாம் கட்டாது. டபுள் ஷேட்ஸ் மாதிரி ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறது கட்டினா நம்ம எந்த ஏரியாலாம் நமக்கு பெருசாக இருக்கும், இந்த செஸ்ட்டு, பேக்கு, பட்டு அதெல்லாம் பெருசாக, கையெல்லாம் பெருசாக இருக்கும், அதில் என்ன இன்னும் ரொம்ப ஹெவியாக பெருசாக தெரியும். இல்லை எனக்கு அந்த மாதிரி கொஞ்சம் செக்ஸியாக, கொஞ்சம் பார்க்குறது ஹாட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியணும், எனக்கு அந்த மாதிரி தான் கட்டுறது பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா ஓகே, நீங்கள் டபுள் ஷேட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நல்லா ஹெவி ஷைனிங்காக இருக்கிறது நீங்கள் கட்டிக்கலாம், ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஃபுல்லாக வந்து டிசைன் பேட்டர்ன்ஸ் போகாதீங்க. ஸோ மைல்டாக இருக்கிற டிசைன்ஸ் உங்கள் சாரீ ஃபுல்லாக ப்ளெயின் வந்து அங்கங்கே வந்து புட்டாஸ் போட்ட மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னா வந்து பார்டர்ஸ் வச்சுருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன், எனக்கு புட்டாஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு ப்ளெயின்ஸ் தான் வேணும் அப்படின்னா பார்டர்ஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸாக இருக்கிற மாதிரி, அதுவும்னா டபுள் சைட் பார்டர்ஸ்னா பெரிய சைஸ் பார்டர் எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா அந்த பார்டர் ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு பெருசாகட்டும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் சைட் பார்டர் இருக்கிறதுலே சின்ன பார்டர் இருக்கிற மாதிரி இருக்கிறது போய்க்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அடுத்தது என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கணும் அப்படின்னு, நீங்கள் பெரிய பெரிய ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி போவே போகாது. இங்கே சாரீ ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்கிறது எடுக்கவே எடுக்காதீங்க, ஏன்னா அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப பெருசாகட்டும். இல்லை எனக்கு சாரீ ஃபுல்லாக டிசைன்ஸ் இருக்கிறதே நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் சின்ன சின்ன டிசைன்ஸாக இருக்கிற மாதிரி போய்க்கோங்க. இல்லை எனக்கு ஷிஃபான் சாரீ ரொம்ப பிடிக்கும், கிரேப் மெட்டீரியல் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி தான் நான் கட்டுவேன் அப்படின்னீங்க. ஸோ சின்ன டிசைன்ஸ் இருக்கிறதா போயிட்டீங்கன்னா உங்கள் பாடி ஸ்ட்ரக்சர் இன்னுமே ரொம்ப அழகாக காட்டும். மேடம் என்ன மாதிரி ப்ளவுசஸ் நான் போடணும் அப்படின்னா போட் நெக்கோ இல்லை டீப் நெக் இருக்கிறது போய்க்கோங்க. காலர் நெக் கொடுக்கவே கொடுக்க, ஏன்னா இன்னும் உங்களோட ஷோல்டர் பார்டராக பெருசாக காட்டும், செஸ்ட் இன்னும் ரொம்ப பெருசாக காட்டணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டீப் நெக் கொடுத்துக்கோங்க. ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துக்கலாம், இல்லை எனக்கு ஃபுல் ஸ்லீவ் போடுறது விருப்பம் இல்லை அப்படின்னா 3/4 போய்க்கலாம். இல்லை எனக்கு வந்து 3/4 விருப்பம் இல்லை அப்படின்னா எல்போ வரைக்கும் போய்க்கலாம். இல்லை எனக்கு அதுவும் இல்லை ஸ்லீவ்லெஸ்ஸும், தயவு செஞ்சு ஸ்லீவ்லெஸ்ஸும் சரி ஷார்ட் ஸ்லீவும் ஃபேட்டாக இருக்கும், சப்பியாக இருக்கும், யூஸ் பண்ணவே பண்ணேன். ஏன் அப்படின்னா நீங்கள் கட்டின சாரியை விட உங்களோட அந்த கை வந்து கொஞ்சம் பெருசாக மசில்ஸோடு வந்து பெருசாக இருந்தால் அசிங்கம் ஆக்வர்டாக இருக்கும், நல்லாவே இருக்காது. நீங்கள் நல்லா சாரீ செலக்ட் பண்ணி கட்டி கடைசியில் உங்களுக்கு ப்ளவுசஸ் வந்து அந்த மாதிரி அமைஞ்சதுன்னா உங்களோட லுக்கே டோட்டலாக அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி போகவே போகாதீங்க. இல்லை எனக்கு வந்து ப்ளவுசஸ்க்கும் சேர்ந்து கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் தான் நான் போகிறேன் அப்படின்னா கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் போகிறீங்களா, ஓகே, சாரீலே இருக்கிற அந்த பார்டர்ஸோடு இருக்கிற அந்த கான்ட்ராஸ்ட் கலராக போய்க்கோங்க. ஸோ தனியாக எடுத்து ரொம்ப டார்க்காக ஹெவியாக இருக்கிற மாதிரி போகாதீங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ஹெவியாக போனீங்க அப்படின்னா இன்னும் உங்களோட இதை வந்து பாடி வந்து ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஹைஃபை பண்ணி காட்டும். ஸோ அந்த மாதிரி எடுக்கவே ப்ரிஃபரே பண்ணவே பண்ணாதீங்க, அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாகவே இருக்கிறதும் கூட. அதே போல் ப்ளவுஸில் வந்து எனக்கு பெரிய பெரிய டிசைன்ஸ் பண்ணேன், சாரீ ப்ளெயினாக இருந்தது அப்படின்னா இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு, ப்ளெயின் சாரீஸ் வித் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ், ஓகே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் போடுது, பட் அதில் என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ், ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி இந்த மாங்காய் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ், பீகாக்கு மாங்காய் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்க. பட் அப்படி பண்ணுறதானா சின்னதாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா சாரீ ஃபுல்லாக ப்ளெயினாக இருந்து நீங்கள் கையிலலாம் பெரிய பெரிய பேட்டர்ன்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் வந்து உங்களோட கை ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி கட்டும். அதே போல் ப்ளவுசஸ் எதுவாக ஸ்டிச் பண்ணாலும் பாடி ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஃபிட்டபுளாக போடுங்க, அதுதான் நல்லது. பேடட் இருக்கிற ப்ளவுசஸ் ரெடிமேட் ப்ளவுசஸ் போகவே போகாதீங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளது செஸ்ட்டு பெருசாக இருக்கும்போது நீங்கள் அதில் பேடர் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அசிங்கமாக தனியாக வந்து காட்டும். இல்லை மேடம் இப்போ தான் எனக்கு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு இப்போ தான் டெலிவரி முடிஞ்சுது, எனக்கு கொஞ்சம் தம்மி இருக்கிறது தான் செய்யுது அப்படின்னா அந்த மாதிரி இருக்குங்க இல்லை அப்படின்போது, ஏன்னா நீங்கள் மேலே வந்து பேடர் இதெல்லாம் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் சிங்கம், அந்த மாதிரி மைல்டாக இருக்கிற மாதிரி பேடர் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெவி பேடர் வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேட்டாக இருக்கும், பேடர்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணிங்கனாவே நீங்கள் எந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வியருக்கு, ஃபங்க்ஷனுக்கு, மேரேஜ்க்கு, வெட்டிங்க்கு, எதுக்கு போகிறதானோ இப்படி பண்ணி நீங்கள் சாரீ கட்டிகிட்டு போங்க. அங்கே இருக்கிறதுலே உங்கள் எல்லாரோட அட்ராக்ஷன் உங்கள் மேலே தான் இருக்கும், ரொம்பவே க்யூட்டாக இருப்பீங்க, ரொம்ப அழகாகவும் இருப்பீங்க.